ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலாம் கடாயில் வெஜ் புலாவ் நல்ல உதிரி உதிரியாக சுவையாக எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இது வந்து பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குக்கரில் வந்து நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அந்த சாதம் வந்து குழஞ்சு போயிடும் ரொம்பவே மனதுக்கு கஷ்டமாயிடும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் கடாயில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க ஆரமிச்சிடலாம் முதல்ல அதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் பயன்படுத்திருக்கேன் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து சரியாக ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு தடவை கழுவிக்குங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு இந்த அரிசியை வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க அடுத்ததா நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் கடாய் பயன்படுத்திருக்கேன் இது இல்லைனாலும் கொஞ்சம் அடிகனமான கடாய் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே பிரிஞ்சி ஏலை ஒன்று பட்டை ஒன்று கிராம்பு மூணு கருப்பு ஏலக்காய் ஒன்று சேர்க்குறேன் இது சேர்த்து செஞ்சோன்னா அந்த பிரிஞ்சி நல்ல மனமாக சூப்பராக இருக்கும் அடுத்ததாக கடற்பாசி ஒன்று ஏலக்காய் மூணு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக வரணுன்ற அவசியம்லாம் கிடையாது அடுத்ததாக ஒரு அஞ்சு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் கூடவே இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம வதக்கி விட்டரலாம் அந்த பச்சை மல்லி எல்லாம் போன பிறகு காய்கறிகளை சேர்த்துக்கலாம் காய்கறிகள் எல்லாமே நான் அன்றைக்கி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் பீன்ஸ் பத்து கேரட் ரெண்டு பட்டாணி ஒரு கால் கப்பு அடுத்தது வெங்காய தால் வந்து ஒரு கால் கப் சேர்த்துருக்கேன் வெங்காய தால் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அந்த புலாவ் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதில் கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கி விட்டுக்குங்க அடுத்ததா தேவையான அளவுக்கு உப்பு உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்குங்க அடுத்து தான் இதில் அரிசி சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு அரிசியை சேர்த்துக்குங்க அந்த மாதிரி அரிசி ஊர்னதுக்கப்புறம் கழுவாதீங்க அந்த மாதிரி கழுவுனீங்க அப்படின்னா அரிசி வந்து உடஞ்சிரும் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை மட்டும் நல்லா கலந்து விட்டுங்க இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பாட்டு அதாவது கடாயில் தான் செய்கிறோன்றதுனால தண்ணி வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதனால நான் இன்றைக்கி ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கனால மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க மூடி வச்சுருங்க சரியாக ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாத்தையும் இழுத்து ஓரளவுக்கு வந்திருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இழுத்துருக்கு கொஞ்சமாக அங்கங்கே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க இப்போ இதை மூடி வச்சிருங்க மறுபடியும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை அப்படியே வந்து வேக வச்சுருவோம் அதாவது கிட்டத்தட்ட தம் போடுற மாதிரி இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இது நம்ம திறந்து பார்த்தலாம் நல்ல ஒரு வாசனை வருது நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி சரியாக அந்த சாதம் வந்து முக்கால் பதத்துக்கு வெந்து இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்துட்டு சாதமும் நல்லா வெந்து பூ போல வந்திருக்கு அதே சமயத்தில் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குது பாருங்கள் இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லிகள் தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய சுவையான புலாவ் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காரசாரமான சைட் டிஷ்ஷு தான் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லைனா வந்து தயிர் பச்சடி கூட நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு இப்போ நான் சாப்பிட போகிறேன் ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பரில் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே குடும்பமாக அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ